வணக்கம், இது நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஆனியன் முட்டை பஜ்ஜி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப குயிக்காகவே பண்ணிடலாம். வாங்க, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆனியன் எக் பஜ்ஜி பண்ணுறதுக்கு நான் முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக நறுக்குனா பெரிய வெங்காயம், ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்குனா உருளைக்கிழங்கு, பொடியாக நறுக்குனா கேரட், கொஞ்சமாக இஞ்சி கருவேப்பிலை, அதே மாதிரி பொடியாக இருக்குன்னா ரெண்டு பச்சை மிளகாய். இப்போ இதை வச்சு தான் நம்ம ஆனியன் எக் பஜ்ஜி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தாளிப்பு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் போல் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக அதை ஹீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தளவு லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலாவை நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த முட்டையில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பஜ்ஜி போடுறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்குனா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கட் பண்ண கேரட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தட்டி எடுத்து வச்சுருக்க இஞ்சி, கருவேப்பிலை இந்த மாதிரி 1-2 பிச்சு இதில் போட்டுக்கோங்க. பொடியை நறுக்குனா பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 4 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா பிசைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் பாருங்கள். இப்போது இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் கையில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சு தட்டி. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த முட்டு மசாலாவை அப்படியே உள்ள டிப் பண்ணி இப்படி கவர், இந்த மாதிரி எந்த ஷேப்பில் வருதோ அந்த மாதிரி நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பொறிக்க தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது, மிதமான சூட்டில் இருந்தால் போதும். ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஆனியன் முட்டை பஜ்ஜியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. பாருங்கள், கோல்டன் ப்ரவுன் கலர் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது கூட நீங்கள் டீ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காம்போ. பாருங்கள், சூப்பரான எக் ஆனியன் பஜ்ஜி ரெடி. சூப்பரான ஆனியன் எக் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது கூட நீங்கள் டீ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த காம்போவும் செம்மையாக இருக்குங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.